உங்கள் முன்னே பாதை அமைத்து இலக்கு தெளிவித்து இதய ஆர்வத்தோடு கொண்ட லட்சியம் மாறாக செயல்பட ஒவ்வொரு நாளும் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் அன்பின் சக்தியான இறைவனே உம்மை போற்றி புகழ்கின்றோம். கிறிஸ்துவில் அன்புக்கினியவர்களே, 55வது உலக தொடர்பு நாள் சிறப்பு வழிபாட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நம் திருத்தந்தை அவர்கள் வந்து பாரும் என்ற மைய கருத்தில் மக்களை நேரில் சந்தித்து நேரடி தொடர்பாடல் நிகழ்த்துதல் பற்றி சிந்தித்து உலக தொடர்பு நாளை கொண்டாட நம்மை அழைக்கின்றார். உலகம் முழுவதும் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் இக்காலத்தில் கிறிஸ்துவின் நற்செய்தியை ஊடகங்கள் வழியாக அறிவிக்க நமக்குள்ள கடமையை பற்றி சிந்திக்கவும் செயல்படவும் நம்மை அழைக்கிறார். இன்று நம்மிடம் உள்ள அறிவியல் சார்ந்த தொழில்நுட்ப தொடர்பாடல் கருவிகள் அனைத்தும் நமக்கு உடனடி செய்திகளை தருகின்றன என்பதற்காக நாம் அவற்றை முழுமையாக நம்புவதோ ஏற்பதோ நம்மையும் நம்மை நம் வாழ்க்கையையும் நமது சமுதாயத்தையும் முடக்குவாத நிலைக்கு தள்ளுவதே ஆகும். ஆகவே இதனை குறித்து ஒரு ஆய்ந்தறியும் மனநிலை நமக்கு தேவைப்படுகிறது. இயேசுவை பற்றி சொல்லி அறிவதை விட நேரில் சந்தித்து அனுபவித்து அறிய நத்தானியேலுக்கு தூண்டுதல் கொடுத்த பிலிப்பை போன்று ஒரு சூழலை தெரிந்து கொள்ள நாம் அதனை நேரில் சந்திக்க நாமே களத்தில் இறங்க வேண்டும். மேலும் நேரடியாக சூழலில் இறங்கி மக்களை சந்திக்க நமக்கு தூண்டுதல் தரும் தொடர்பாடல் கருவிகள் இன்றைய தேவை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சூழலை நேரில் சந்தித்து ஆற்றிற்கு செவிமடுக்கும் உண்மை நிலையை உள்ளவாறு உலகுக்கு எடுத்து வைக்கும் தொடர்பாடல் ஊடகங்களுக்கு நாம் கரம் கொடுக்க வேண்டும். புதிய உலகம் படைக்க வேண்டும் என்றால் திரைவார்த்தையையும் அன்றாட செய்தியையும் நம்மில் பிணைத்திருக்க வேண்டும். நாம் உலகத்தை சார்ந்து வாழ்வதன் மூலம் மக்களின் நிலை உணர் என்ன என்பதை அறிந்து நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்ற நிகழ்வுகளை உலகின் இயக்கங்களையும் தெரிந்து கொண்டு அதனோடு நம்மை தொடர்பு படுத்தி கொண்டு வாழ்ந்து அன்பு நீதி உண்மை எனும் மதிப்பீடுகளின் வழியில் இறையாட்சியை கட்டியெழுப்பிட அருளையும் ஆற்றலையும் வேண்டவும். தொடர்பு சாதனங்கள் வழியாக இறை சமூக பணியாற்றும் அனைத்து வெகுசன மற்றும் பொது ஊடகங்களையும் ஊடகங்களில் பணிபுரியும் ஊழியர்களையும் இறைபதம் சமர்ப்பிப்போம். அவர்கள் நாளும் உண்மை செய்தியை பரப்பிட மக்களின் நலனில் அக்கறை காட்டிட தேவையான அருள் ஆசிரியை தந்து வழிநடத்த அருள் வேண்டியவர்களால் இக்கல்வாரி பணியில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அவனுடைய வழிபாட்டுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அவனுடைய பேராடை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலே அகில உலக சமூக தொடர்பு ஞாயிறை நாம் கொண்டாடுபடியாக திருத்தத்தை அழைத்துக் கொண்டிருக்கின்றார். என் இந்த அழைப்பினை ஏற்றங்களாக நம் ஒவ்வொருவருமே ஊடகமாகவும் ஊடகவியலாளர்களாகவும் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் எவ்வாறு முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 19 இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 4-8 முடிய. அந்நாள்களில் எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூரை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல.
பின்னர் அச்சூரி செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில் இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் தூதர் இரண்டாம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 30:5-2. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கின்றார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் வழியும்
காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. Thank you.
சமூக தொடர்பு என்றால் என்ன என்று சொன்னால், நாம் எண்ணுவதை எடுத்துரைப்பது, நாம் நினைப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்வது, நாம் ஊடகமாக இருக்கிறோம், ஊடகவியலாளராக இருக்கிறோம் என்று சொன்னால் இரண்டு செய்தி. மூன்று, நாம் எந்த மனநிலையில் இருக்கிறோம், யாராக இருக்கிறோம் என்பதனை நம்முடைய நடைமுறை பாவனை வழியாக பிறரை அறிய செய்ய முடியும். எதை நாம் வாயை பேசாமலேயே, வாயில் எந்த செய்தியுமே நாம் சொல்லாமலேயே ஒரு செய்தியை சொல்ல முடியும். எனவே எல்லாவற்றையும் சொல்லி தீர்த்து விட முடியாது, கேட்டு பெற்றுவிட முடியாது. பல சமயத்தில் நாம் அமைதியாக கூட இருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதுவே ஒரு செய்திதான். வீட்டில் அம்மாவோட அப்பாவோட அவங்களோட பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏதோ சிக்கல் இருக்குது, நாம் ஏதோ அவங்கள தொந்தரவு பண்ணியிருக்கிறோம் என்று செய்தி அவங்க சொல்கிறாங்க மறைமுகமாக. இல்லாட்டி புள்ள சாப்பிடாம இருக்கிறான்னு சொன்னால் எதுவும் எதிர்பார்க்கறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிடிச்சிடறான். ஏன்னா அதெல்லாம் ஒரு செய்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது போன்று நாம் பல விஷயங்களை நாம் சொல்லாமலேயே சொல்கிறோம். இது போன்று நாம் செய்திகளை சொல்ல முடியும். அதையெல்லாம் தாண்டி இந்த காலத்தில் பல விஷயங்களை ஊரை தாண்டி உலகை தாண்டி இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அதை நாம் கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். யாரிடத்தில் இருக்கிறது என்பது மிகவும் அவசியமானது. ஊடகமானது யாரிடத்தில் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அது உண்மையான செய்தி வருமா பொய்யான செய்தி வருமா என்பதை நாம் முடிவு கட்ட முடியும். நமது தொலைக்காட்சி இருக்கிறது, மாத தொலைக்காட்சி, அதெல்லாமே நாம் விருப்பம் போல நாம பார்க்க முடியாது. எந்த திரைப்படம் வராது, பெரிய பெரிய சினிமா பாட்டெல்லாம் வராது, உங்களுக்கு தெரியும். எனவே அது போன்று செய்தித்தாளை போன்று இருக்கிறது செய்தி சேனல்ஸ் இருக்கக்கூடிய பல்வேறு செய்தி சேனல்கள். அதுவும் யாரிடத்தில் இருக்கிறதோ அதை பொறுத்து அந்த செய்தி வரும். எனவே இந்த ஊடகம் என்றால் என்ன, அது யார் வைத்திருக்கிறார்கள், எப்படி கையாளுகிறார்கள் என்பதை பொறுத்துதான் செய்தியானது உண்மையாக கிடைக்கும், திருத்து சொல்லப்படும். இது போன்று பல விஷயங்கள் நடக்கும். ஆனால் இன்றைய நாளில் திருச்சபை இதுவரையை கனாகலத்தை புரிந்து கொண்டு திருத்ததை சொல்கிறார். ஒவ்வொருவருமே ஊடகத்தை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். எனவே நாம் வெறுமனை உதாசனப்படுத்தி இது கடக்கிறது அப்படி விட்டுட்டு போகக்கூடாது, முடியாது என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசுவே மிகப்பெரிய ஊடகமாக இருந்தார், ஊடகவியலாளராக இருந்தார். இனி ஒரு செய்தி எப்படி சொல்வது என்று சொல்லி அவர் உன்னத உயரிய ஒரு கதை சொல்லியாக ஒரு குழந்தைக்கு மற்றவர்களுக்கு என்று சொன்னால் எப்படி சொல்வது, கதை சொன்னால் எனக்கு கேட்பாங்க இல்லையா, கதை சொன்னால் கேட்பாங்க இல்லையா. அது போன்று கதைகள் வழியாக விதைப்பு உண்மையாக இருக்கலாம், ஊதாரி மைந்தனுடைய உண்மையாக இருக்கலாம், ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய சமாரியின் உண்மையாக இருக்கலாம். இது எல்லாமே நாம் எளிதாக புரிந்து கொள்வதற்காக ஒரு கதையை வைத்துக் கொண்டு பின்னாடி ஒரு விளக்கத்தை தருவது அதான் நோக்கமே. அப்படி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயரிய ஊடகவியலாளராக இருந்திருக்கிறார். அவனே ஒரு ஊடகமாக இருந்திருக்கிறார். எப்படி சொன்னால், அவர் உங்களிடம் நான் பதிவு கொள்ளுகிறேன் என்று சொல்வது வழியாக அவர் என்ன நினைக்கிறார், மக்களுடைய தேவைகளை உடனே அறிந்து கொண்டு அவனை ராஜி செய்யும் என்று சொல்லிவிட்டு எல்லாமே செயல்பட தொடங்குகிறார். இன்றைய நாளுடைய நச்சி தொடர்ந்து நாம் மூன்று வாரமாக யோவான் ஆராதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல சொல்லக்கூடிய இயேசு, நானே வாழ்ந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இந்த உணவை யாராவது உண்டாகும் என்று வாழ்க்கை என்று சொல்லக்கூடியவர். உணவு என்றால் வெறுமனே உடலுக்கானது மட்டும் கிடையாது, நம் உயிரை காப்பாற்றக்கூடியது மட்டும் கிடையாது, முழு மனிதருக்கான உடல் பொருள் ஆவி ஆத்மா அனைத்திற்குமானதுதான் அது, நாம் தரக்கூடிய உணவு என்று சொல்கிறார். அந்த ஆண்டவர் இயேசுவை நாம் எப்பொழுதே நாம் புரிந்து கொள்கிறோம். அது ஒரு கரிசனையான ஒரு மனிதர், எல்லாமே பறி கொண்டவராக இருக்கின்றார். அந்த இயேசுவை பலரும் சந்திக்க வருகிறார்கள். திருமணம் யோகனுடைய சீடர்கள்லாம் இயேசுவை பார்த்து ஒரு வித்தியாசமானவராக இருக்கிறார், இவரை நாம் பின்பற்றினால் நல்லது என்று சொல்லி அவர் பின்னாடி போறார். போயிட்டு போதகரே நீ எங்கு இருக்கிறீர் அப்படின்னு என்ன சொல்லுகிறார், எதுக்காக கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவரோடு போய் யாராக இருக்கிறார் சொல்லி உடல் இருப்பு என்பது மிக அவசியமானது. எனவே அப்படி கேட்ட பொழுது என்ன சொல்ல, வந்து பாருங்கள் என்று சொல்கிறார். கூட வர சொல்கிறார். நாம் என்ன பண்ணுவோம், யாராச்சும் விருந்தாளிகள் வந்தாங்கன்னா எப்படா போவான் அப்படின்னு நான் பார்த்தேன் என்று சொன்னால், மற்றவங்களோட இருக்கிறது அவங்களோட நம்ம நடிக்கணும்.
இங்கே
கிடையாது, இந்தியாவிலேயே கிடையாது, அமெரிக்காவில் இருக்கிறது. அதனுடைய செலவு, குணப்படுத்துகிற செலவு 16 கோடி. சாதாரணமான எளிய கூலி தொழிலாளிகளுடைய எப்படி அதை சந்திக்கும்? அதற்காக இந்த ஊடக வழியாக பல செய்திகளை அனுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக குறி சேர்ப்பதை போல சேர்த்து அந்த தொகையை பெற்று அந்த குழந்தைக்கு மருத்துவ சிகிச்சை செய்வதற்காக முயற்சித்து இதற்கு இந்த ஊடகம் பயன்படுகிறது. ஒரு சில ஆயிரங்களையும் நூறுகளையும் கூட தொட முடியும், ஆனால் 16 கோடி எப்படி சாதாரண பயன்படுத்த முடியும்? அந்த மருந்தை இங்கே இல்லை, ஆனால் அதற்காக நன்மை செய்வதற்காக இருக்கிறது. இதை யார் வைத்திருக்கிறார் சொன்னால் அவர்கள் இதை நன்றாக பயன்படுத்தும் நமது குழந்தைகள் இருக்கின்ற பொழுது கூட பெரியவர்கள் கேட்டால் இது கொடுக்கலாமா வேண்டாம், இது நல்லதா கேட்டதான்னு சொன்னால் இளைஞர்கள்லாம் சொன்ன நல்லதுதான் அப்படின்னு சொல்லுவார்கள். பெரியவர்கள் பார்த்துக்கிட்டே சொல்லுவார்கள் அது வேண்டாம், அதை விட்டு நான் கொடுக்கவே முடியாது, அவர்களை இது பிடிச்சிக்கிட்டா இது அவர்களை பிடிச்சிக்கிட்டா எனக்கு தெரியல, என் பேய் பிடித்தவாய் பிடித்துக் கொண்டிருக்கிறது, நீங்கள் நினைத்தாலும் கூட உங்களுடைய ஒரு சில குழந்தைகள் இருக்கிறது இனிமேல் செல்லு வேண்டாம் பண்ணி படிச்சது போதும் கட்டுறது போதும் இதெல்லாம் கொடுக்க முடியாது வாங்க முடியாது. அவளை எழுத அவ்வளவு பெரிய அளவுக்கு அது வல்லமையோடு நம்ம இருக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் அற்புதமான விஷயங்கள் இருக்கிறது, நீ நினைத்ததை கற்றுக்கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். இதை அவற்றுக்காக தான் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஐயா சொல்கிறார் வந்து பாருங்கள் சொல்ற எப்படி நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், ஆனால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பா அம்மா வந்து இப்படி சொல்லிட்டு சாக்கிர வெளியே போயிருக்கீங்க ஏன் வாழ்க்கை வாழ்வோம். அதுதான் அவசியம், அதுதான் ஆண்டவருடைய
எதிர்பார்ப்பு, அதுதான் திருச்சியினுடைய எதிர்பார்ப்பு. எனவே இதை உணர்ந்தவர்களாக, உள்வாங்கிக் கொண்டவர்களாக, தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம். அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். எருசலேமே, உயர்தர கோதுமையினால் உன்னை நிறைவடைய செய்யும் ஆண்டவரை போற்றுவா, போற்றுவாயாக. Ah.